ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரஷர் பாலகிடியோ. சிபிஎஸ்சியினுடைய ஆனுவல் எக்ஸாமுக்கான டைம் டேபிள், 2022-23 கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்சி வந்து போர்டு எக்ஸாம் வந்து டைம் டேபிள் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு யாருக்குன்னா, சிபிஎஸ்சி ஃபைனல் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் எழுதக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, 10th வந்து பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21, 2023 வரைக்கும் நடக்க போகுது. அதாவது பிப்ரவரி 15ல இருந்து மார்ச் 21 வரைக்கும் 10th வந்து சிபிஎஸ்சி ஆனுவல் எக்ஸாமும், 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பிப்ரவரி 15ல இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் சிபிஎஸ்சி ஆனுவல் எக்ஸாமும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 10:30ல இருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான ரிசல்ட்டும் மே 2023 வந்துருங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சிபிஎஸ்சியினுடைய ஆனுவல் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்டுக்கு நடக்க போகுது இல்லையா, அந்த டைம் டேபிளில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த பொது தேர்வு கால அட்டவணையில் வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 5 வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க 12th. ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்க இருந்த சில எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் 27க்கு வந்து ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரீபோன் ஆகாது, அதாவது முன்னாடி தள்ளி வைக்க மாட்டாங்க, பின்னாடி வேணால் போகும். ஆனால் இப்போது ஏப்ரல் 4ஆம் தேதி 12th எக்ஸாம் நடக்க இருந்த சில எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்படியே மார்ச் 27க்கு போயிருக்கு. ஸோ டைம் டேபிள் படி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஸோ உருது எலக்டிவ், உருது கோரு, சாங்ஸ்கிரிட் எலக்டிவ், அப்புறம் கர்நாடிக் மியூசிக், வோக்கல், நாலேஜ் ட்ரெடிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸு, இன்சூரன்ஸு, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, டாக்ஸேஷன் அண்ட் மாஸ் மீடியா, இது மாதிரியான சில எக்ஸாம்ஸ் எல்லாம் அதாவது ஏப்ரல் 4ல நடக்க இருந்த எக்ஸாம்ஸ் அப்படியே வந்து மார்ச் 27க்கு போஸ்ட்போன் ஆகுது. போஸ்ட்போனுங்கிறது இல்லை, சாரி, ப்ரீபோன் ஆகுது, முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே தகவல் வந்திருக்கும். ஸோ இந்த தகவலையும் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் கரெக்ட் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் டைம் டேபிள் வந்து டோட்டலாக கரெக்ட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அப்பியர் ஆக முடியும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் வந்தனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.